Hey guys, in the video, Yamaha FZ25 அப்படிங்கற 250 segment motor cycle-க்கும் Bajaj இப்ப ரீசன்ட்டா லான்ச் பண்ண Pulsar N250 அப்படிங்கற இந்த ஒரு naked street fighter-க்கும் நம்ம comparison review பார்க்கலாம். இந்த ரெண்டு பைக்ல எந்த பைக் வந்து build quality அப்புறம் பாத்தீங்கன்னா engine performance latest technology எல்லாமே எந்த பைக்ல இருக்கு? இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு பைக்ல ஏதாவது ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம்னா எந்த பைக் வாங்கலாம்? எந்த பைக் value for money-ஆ இருக்கும் அப்படிங்கறத எல்லாமே நம்ம கொஞ்சம் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். சோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எல்லாத்தையும் பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போற பைக்னு பாத்தீங்கன்னா Pulsar N250 அப்படிங்கற ஒரு 250cc மோட்டார் சைக்கிள். பெஸ்டான கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க, தரமான ப்ரைஸ் இருக்கு, சூப்பரான இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அதே சமயம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் 250cc மோட்டார் சைக்கிள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல பெஸ்டான பைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 144,680 ரூபா தமிழ்நாடு எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த N250யோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 249.7cc ஆயில் கூல்டு 4-ஸ்ட்ரோக் SOHC 2-வால்வ் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஆயில் கூல்டு தான் இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பார்னு பார்த்தீங்கன்னா 24.5 horsepower அட் 8750 rpm. டார்க்னு பார்க்கும்போது 21.5 Nm ஆஃப் டார்க் அட் 6500 rpm ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 5-speed கியர் பாக்ஸ் இருக்குது, அதே சமயம் அசிஸ்ட் அண்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 35 km/L போகும். அண்ட் டாப் ஸ்பீடு 130 km/h போகும் அப்ராக்சிமேட் அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. அண்ட் பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நல்ல பெரிய டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நல்ல சிங்கிள் டிஸ்க் பிரேக். அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100/80 cc டயர். அண்ட் ரியரில் 130/70 cc கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் 37mm டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும் ரியரில் மோனோஷாக் வித் நைட் ராக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த N250 பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி அப்படிங்கிற விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செமி கிளஸ்டராக இருந்தாலும் பார்க்கறதுக்கு நியூவாக இருக்குது, அதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பை ஃபங்க்ஷன் எல்இடி ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டெய்ல் லேம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. பட் பில்டு குவாலிட்டி சுமாராக இருக்குது, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, கான்ஃபிகரேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பார் அண்ட் டார்க்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டான ஒரு 250cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் ஒரு நல்ல அக்ரஸிவான ரைடிங் சென்ஸில் பெஸ்ட்டான ஒரு டிசைனாக கொடுத்துருக்குறது N250 அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பைக்கில் ஒரு கம்ஃபர்ட் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் சீட் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஸ்பிளிட் சீட் தான் கொடுத்துருக்காங்க. பில்லியன் கிராப் ரெயில்ஸ் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ ரியரில் இருக்கக்கூடிய கிராப் ரெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் கிராப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே யூனிக்காகவும் இருக்குது, ஸ்டைலிஷாகவும் இருக்குது, மெட்டீரியலும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த பைக்கில் யூஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பில்லியன் கிராப் ரெயில்ஸை விட உங்களுக்கு இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிளிட் சீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ ப்ரீமியம் செக்மெண்ட் பைக் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் பில்ட் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா பெஸ்ட்டான ஒரு 250cc நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு N250. இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக 250cc உண்டான ஹார்ஸ் பார் அண்ட் டார்க் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இனிஷியல் பிக்கப்பாக இருக்கட்டும், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா N250 பார்த்தாச்சு. இப்போது யமஹாவோட FZ25 அப்படிங்கிற 250cc நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் வருதுங்கிறத பார்க்கலாம். இந்த FZ25 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 145,600 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் சேமாக தான் இருக்குது, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. 500,000 rupees தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 145,000 ரூபாய்க்கு என்ன தான் இந்த FZ25 கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த FZ25 இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 249cc ஏர் கூல்டு 4-ஸ்ட்ரோக் SOHC 2-வால்வ் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் N250 கம்பேர் பண்ணீங்கன்னா இது வந்து டி கிரேட் அப்படின்னு தான் சொல்லணும். N250 ஆயில் இன்ஜின் ஆயில் கூல்டு கொடுத்துருந்தாங்க. அண்ட் FZ25 வெறும் ஏர் கூல்டு தான் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் 20 horsepower 21 Nm டார்க் மட்டும் தான் FZ25 கொடுத்துருக்காங்க. ஆனால் N250 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் கொடுத்துருக்காங்க. இந்த FZ25 5-speed கியர் பாக்ஸ் இருக்குது, ஆனால் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த பைக்கோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 35-38 km/h கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. டாப் ஸ்பீடும் 130க்கு மேல போகுங்கறதையும் சொல்லிருக்காங்க. சோ இந்த பைக்லயும் டுவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளா இருக்கு.
ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. 100 bar 80 section டயர் ஃப்ரண்ட்லையும் 140 bar 70 section டயர் வந்து ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய்விலோட தான் வருது. இந்த பைக்கோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ஹையான டார்க்குன்றாங்க கண்டிப்பாக கிடையாது. வைடான டயர்ஸ் இருக்கு, 12 ABS இருக்கு, ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கு. அண்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 41mm டெலஸ்கோபிக் ஃபோர்க் ஃப்ரண்ட்லையும் 7-step அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹெட்லாம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி அண்ட் டெய்ல் லாம்ப் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இண்டிகேட்டர்ஸ் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான ஒரு மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம் எஃப்ஜியிலிருந்து. ஆனால் பார் அண்ட் டார்க் ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி கிடையாது, ஒரு ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் இல்லை, அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய நெகட்டிவிட்டிஸ் வந்து இந்த பைக்கில் FZ25 பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என்னதான் கம்மியான ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் இருந்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு டாப் ஸ்பீட் போகும். ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லாங் ரைடு நீங்கள் போகிறீங்கனாலும் இந்த பைக்கால் வந்து உங்களை ஸ்மூத்தாக கொண்டு போகிற அளவுக்கு இந்த பைக்கோட இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ யமஹானாலே இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், அதே சமயம் இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டியும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பெரிய அளவில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல அப்படின்னாலுமே நல்ல ஒரு அப்ரைட்டான ரைடிங் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடை வந்து இந்த பைக்கால் ரைடருக்கு கொடுக்க முடியும். நீங்கள் ஷார்ட்டான ஒரு ரைடராக இருந்தாலும் சரி, டாலான ரைடராக இருந்தாலும் சரி, இந்த பைக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் ஒரு சிட்டியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹைவேல ஒரு லாங் ரைடு போகிறீங்க அப்படின்னாலுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக அந்த சீட்டிங் கெப்பாசிட்டியும் கொஞ்சம் வைடாக கொடுத்துருக்காங்க. ஸோ குஷனிங் சீட் இல்லை, பட் இருந்தாலும் பார்க்கறதுக்கு இந்த சீட் வந்து டீசென்டான சைஸில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான சீட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் FZ25 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போது பஜாஜோட பல்சர் N250 வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லாட்டி நான் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த ரெண்டு பைக்கில் எது நான் வாங்குவேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற N250 அப்படிங்கிற இந்த பைக் தான் நான் வாங்குவேன். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்டு குவாலிட்டியை மட்டும் விட்டுட்டா இந்த பைக்கில் எல்லாமே டாப்பாக இருக்குங்க. இந்த பைக்கில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் அதிகமாக இருக்குது, அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க, அதே சமயம் டியூவல் சேனல் ஏபிஎஸும் அவைலபிளாக இருக்குது, கிளஸ்டரும் வந்து ஒரு ஒரு சூப்பரான கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாக இருந்தாலும் FZ25 பொறுத்த வரைக்கும் பில்டு குவாலிட்டி டாப்பாக இருக்குது, அதே சமயம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் N250 பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குங்கிறத என்னுடைய கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கன் எல்லாத்தையும் ப்ரெஸ்